எங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இதை படிய ஃபர்ஸ்ட் 5 ரூபாய் 6 ரூபாயில இருந்து இந்த தியேட்டர்ல படம் பார்த்தோம். உதயம் தியேட்டருக்கு ஏழைகளுக்கு சம்பந்தப்பட்ட தியேட்டர் கண்டிப்பா இதை எடுக்கிறதுக்கு பொதுமக்கள் எப்படி சம்மதம் இது பண்ணாங்கன்னு தெரியல. இந்த தியேட்டருக்கு வேட்டர் லாஸ்ட்னா ரஜினிகாந்துக்கு இந்த படம் லாஸ்ட். கூலிக்கெல்லாம் அவர் வரவே மாட்டாரு, அது நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். ஆமா, நீங்க வேணா எழுதி வச்சுங்க. அப்போலாம் மருத்துவமனை இல்லை, இன்னைக்கு சொல்லிட்டாங்க டாக்டர், கூலி படம் நடிச்சு முடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்ட்டாங்க. எல்லா படமும் ஈட்டு தான். இந்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண படம் தலைவர் ஈட்டு தான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, ஆனா இங்க ஓட போற லாஸ்ட் படத்தை பாக்குறீங்க. அதுக்காண்டி தான் வந்தாச்சு. ரஜினி அந்த படத்தோட உதயம் தியேட்டர் லாஸ்ட் டைம்னு சொன்னாங்க, அதுக்கோசரம் மக்களே. நான் வந்து இன்னைக்கு உதயம் தியேட்டர்ல இருக்கேன். உதயம் தியேட்டருக்குள்ள வந்து இன்னைக்கு வேட்டையன் திரைப்படம் வந்து ரொம்ப வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல ரொம்ப சோகத்துக்குள்ள ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உதயம் தியேட்டர்ல வேட்டையன் படம் தான் கடைசியா ரிலீஸ் ஆக போற ஒரு படம். அதுக்கப்புறம் வந்து உதயம் தியேட்டரை வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. சோ உதயம் தியேட்டர்ல வந்து லாஸ்டா வேட்டையன் படம் தான் போக போகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உதயம் தியேட்டரை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உதயம் தியேட்டர் வந்து 1983 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து உதயம், சூரியன், சந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு ஷோஸ் ரன் பண்ற மாதிரி மூணு தியேட்டரோட வந்து இந்த தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து தியேட்டர் வளர வளர மினி உதயம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு தியேட்டர் முள்ள கொண்டு வந்து ஒரு நாலு ஷோஸ் போகக்கூடிய ஒரு தியேட்டரா தான் இது இருந்துச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக வந்து இதை இடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து சுத்தி கேட்கும் போது எல்லாருமே வந்து உதயம் தியேட்டர் இனிமே இங்க இருக்காது அப்படிங்கறத பத்தி ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அவங்க லவ் பண்ணும் போது அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்லைனா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த படம் வந்து இங்கதான், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் இங்கதான் வந்து படம் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப்பிங் வந்து அசோக் பில்லர் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாப்பிங்கோட பேர். ஆனால் வந்து உதயம் தியேட்டர் பக்கத்தில் அப்படின்னு சொன்னாதான் அதுதான் ஒரு லேண்ட்மார்க்கே. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து உதயம் தியேட்டருக்கு பக்கத்தில், உதயம் தியேட்டருக்கு லெஃப்டில் வாங்க, உதயம் தியேட்டருக்கு ரைட்டில் வாங்க அப்படின்னு சொல்லி உதயம் தியேட்டரை தான் ஒரு லேண்ட்மார்க்காகவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்படின்னும் பொழுது அவங்க எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் நாட்கள் கழித்து இந்த தியேட்டர் இங்கே இருக்காது அப்படின்னும் பொழுது லேண்ட்மார்க்காக எதை சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இது பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கும் கஷ்டமாக இருக்குது. இப்போ சில பேர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, உதயம் தியேட்டர் க்ளோஸ் ஆகும்போது கடைசியாக வந்து சூப்பர் ஸ்டார் படத்தோடு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருமே இது ஒரு நல்ல ஃபேர்வலாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய நிறையா படங்கள் தான் இங்கே வந்து பயங்கர ஹிட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. படிக்காதவன், பொல்லாதவன் மாதிரியான திரைப்படங்கள்லாம் இங்கே வந்து சூப்பர் ஸ்டாரோட படங்கள் தான் நிறைய 100 நாள் ஓடின படங்கள்லாம் இங்கே ஓடி இருக்கு அப்படிங்கிறதுனால நிறையா பேர் வந்து இந்த படத்தோடு இது முடியுது அப்படிங்கிறத வந்து ஒரு நல்ல ஃபேர்வலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நம்புகிறாங்க. இப்போ நம்ம வந்து உதயம் தியேட்டரில் படம் பார்த்துட்டு வரவங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து உதயம் தியேட்டரை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நான் எல்லா படமும் இங்கே தான் பார்ப்பேன். இந்த தியேட்டர் ஓனரும் எனக்கு சொந்தக்காரர் தான் எனக்கு. ஆமாம், நான் திருநெல்வேலிக்காரன் தான், என் தியேட்டர் ஓனர் எனக்கு சொந்தக்காரர் தான். ஆமாம், ஒவ்வொரு இடமா விற்றுட்டு வந்தாங்க, இதை விற்றாங்க, அடுத்து இதை விற்றாங்க. ஆனால் இதை மூடுறது கண்டிப்பாக பொதுமக்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு தான். ஆமாம் ஆமாம், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆமாம், நீங்கள் பார்த்ததுலேயே இந்த தியேட்டரில் ரொம்ப சூப்பர் ஹிட்டான படங்கள் அதை பற்றி ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம் சந்திரமுகி பார்த்தேன். சாமி ஃபஸ்ட்டு சாமி வந்து அது பார்த்தேன். நிறைய படம் 100 நாளைக்கு முன்ன ஓடின படம் தான் நிறைய பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் இந்த தியேட்டர் இருக்காது அப்படிங்கிறது இருக்காதுன்றது கண்டிப்பாக பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே வருத்தம் தான். எல்லாமே லோக்கல் காரங்க தான். இந்த தியேட்டர் இவ்வளோ தூரம் இவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா பெரிய விஷயமா. ஆமாம், இதுக்கப்புறம் இங்கே வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை வந்து கண்டிப்பாக மக்களை ஏற்றுக்கவே ஏற்றுக்கு. நாங்களாம் சின்ன வயசுலேருந்து இந்த தியேட்டரில் தான் படம் பார்த்துருந்தோம். எங்களுக்கு என்னன்னா, நாங்கள் 5 ரூபா 6 ரூபா டீட்லேருந்தே நாங்கள் இந்த படம் பார்த்துருவோம். இன்றைக்கி தான் ஈக்குவல்ட்டு, நாங்கள் கீவல் நின்று தான் டிக்கெட்டு பார்த்துருவோம். நல்ல எல்லாமே எங்களுக்கு ஒதின் தியேட்டர்னாலுமே ஒரு ஃபேமஸு. அதுக்கு மேலே நமக்கு நிறைய படம்லாம் எனக்கு வந்து ஒதின் தியேட்டர் டெய்லியும் படம்னா ஒரு டைமுக்கு எங்களுக்கு லீவு டைம்னா ஒதின் தியேட்டர் தான் பார்ப்போம். வெளியில போயிட்டு எங்களை பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏன் வந்து அவரும் சொல்றாரு வெளியே போய் பார்க்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஸ்பெஷல் இல்ல. எங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இதை படிய
ஃபஸ்ட்டு 5 ரூபா 6 ரூபாயிலேருந்து இந்த தேட்டரில் படம் பார்த்தோம். 6 ரூபா 50 பைசா பிள்ளைகள் சீட்டுக்கு இல்லைன்னு நாங்கள் பார்ப்போம். அன்னைக்கு இன்னும் போதெல்லாம் உதயம் தேட்டரில் நம்மளை யாரும் ஒருத்தவங்க வந்து இந்த அடாவடி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவாங்க. சரி லாஸ்ட்டு படம் நம்ம எல்லாம் உதயம் தேட்டர் இடிக்கு போகிறோம்னு சொல்லிட்டு. ஏழைகளுக்கு சம்பந்தப்பட்ட தியேட்டர் கண்டிப்பா இதை எடுக்கிறதுக்கு பொதுமக்கள் எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. அதே மாதிரிதான் ஏம் ராஜேஸ்வரி தியேட்டர் எடுத்தாங்க, அது பொதுமக்களுக்குன்னு கெட்டின தியேட்டர், அது வெறும் 50 ரூபா 40 ரூபா நம்ம கடைசியில் அந்த தியேட்டர் 3 வரலையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு 50 ரூபா இது செகண்ட் கிளாஸ் 40 ரூபா தான் டிக்கெட்டு. இன்னைக்கும் அந்த அதை காம்ப்ளஸ் பண்ணிட்டாங்க. அதனால இதை பண்ணால் கண்டிப்பாக பொதுமக்கள் நிறைய பாதிக்கும். இதை எடுத்தாச்சுன்னா நிறைய தியேட்டர் கண்டிப்பாக தியேட்டர்லாம் கம்மியாகிட்டே தான் வரும். எல்லாமே இனிமேல் செல்ல தான் பார்க்கணும் படம், வேற எதுவுமே வழி கிடையாது. ஆமாம் இதுதான் உண்மை, அதுக்கு தகுந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதே மாதிரி தான் சீனிவாசா தியேட்டரு, சீனிவாசா தியேட்டரு 2 ரூபா 3 ரூபா டிக்கெட் இருக்கும்போது நான் படம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு அந்த தியேட்டரே எடுத்துட்டாங்க. இதனால என்ன ஆகும்னா சினிமா அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டே தான் வரணும். ஆமாம் இந்த தியேட்டருக்கு வேட்டையன் லாஸ்ட்னா ரஜினிகாந்துக்கு இந்த படம் லாஸ்ட்டு, கூலிக்கெல்லாம் அவர் வரவே மாட்டார். அது நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறாரு. ஆமாம் நீங்கள் வேணா எழுதி வச்சுங்க. அப்போல்லாம் மருத்துவமனை இல்லை, இன்றைக்கி சொல்லிட்டாங்க டாக்டர் கூலி படம் நடித்து முடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்ட்டாங்க. மற்ற தியேட்டருக்கு போனால் ஒரு டிக்கெட்டு ஒரு 200 150 ரூபா செலவு தாசி ஒரு 1000 ரூபா ஆகிடும். ஆனால் தியேட்டரு நடுத்தர மக்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டரு, இந்த தியேட்டர் தான் மக்களுக்கு ஒரு பயன்படாத இருக்கும். மற்றபடியா ஒன்றும் இது கிடையாது. கேன்டீன் எல்லாமே ஒரு நியாயமான ரேட்டு, நல்ல தியேட்டரு, தியேட்டரை வந்து குறை சொல்ல முடியும். மற்ற இன்றைக்கி சினிமா பார்க்க போனால் ஒரு தியேட்டருக்கு வந்து சென்னையில் 1000 ரூபா கம்மி கிடையாது. இங்கே வந்தால் 190 ரூபா முடிச்சு போகலாம். நம்ம தேவைப்பட்டால் ஒரு 200 300 செலவாகலாம். மற்றபடியே ஒன்றும் கிடையாது. இந்த தியேட்டரோட இது எடுத்தாலும் மக்களுக்கு பாதிப்பு கோசம், மற்றபடி நன்மை கிடையாது. இதான் உண்மை. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் சொல்லுங்கள். நிறையா படம் ஜீன்ஸ்லேருந்து நாங்கள் நிறையா படம் தரோம், அது ஒன்று மனசில் இல்லை, நிறையா படம் உதயம் தேட்டரில் உள்ள கேண்டீனில் எல்லா பொருளுமே கம்மி தான்மா. இதே மற்ற தேட்டருக்கு போங்க, இதே கார் தேட்டருக்கு போங்க ஜாஸ்தி தான். இதே இது போங்க ரோஹிணி தேட்டருக்கு எல்லாமே ஜாஸ்தி தான். 100 ரூபாய்க்கு மேலே தான் எல்லாமே பொருள். இங்கே எல்லாமே போனால் 50 ரூபா 60 ரூபா 70 ரூபா தான். இதுதான் உண்மை. ஆனால் இதெல்லாம் பொது ஜனங்க எல்லாம் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்களாம் ஜனங்க. இதுதான் உண்மை. இந்த ஜனங்கள் என்ன இருந்தாலும் ஒரு டைம் பாஸ்னு ஒரு இது பார்ப்பாங்க, ஒரு நைட் டைமோ ஒரு பகல் டைமோ வருவாங்க. அப்படின்னா உதயம் தேட்டர் போனால் ஒரு மற்ற நேரத்தில் 112 ரூபா டிக்கெட்டு. இன்றைக்கி இந்த படம்னாலும் 190 ரூபா, இது நியாயமான டிக்கெட்டு, நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வேட்டையன் படத்துக்கு எல்லா தேட்டர்லையும் சரி குரான்பாட்டிலேருந்து எல்லாமே டிக்கெட்டு 1500 1300 ரூபா டிக்கெட் விற்கிறாங்க. இன்றைக்கி உண்மையே தெரியலையே, உண்மையே தெரியல. அது வந்து இதுதான் லாஸ்ட்டு படம்ன்றாங்க. இது ஃபஸ்ட்டு ரஜினி பார்த்த படமே இது இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு, லாஸ்ட் படம் ரஜினி இது தான்றாங்க. அவ்வளோ அது மட்டும்தான் தெரியும் எனக்கு. இல்லை இது வந்து பல பேருக்கு ஒரு லேண்ட்மார்க்காகவே உதயம் தேட்டர் இருக்கு இல்லையா, இனிமே இருக்காது அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டமா இருக்கு. உதயம் தேட்டர்னா எல்லாம் வந்து உதயம் தான் மெயின், எங்களுக்கு சென்டர்ல தான். எங்க இருந்தாலும் அது வந்து உட்காந்து நாங்கள் அந்த படத்தை பார்த்துருவோம். உதயம் தேட்டர் ஒன்று இல்லைன்னா கஷ்டமா இருக்கும் அவ்வளோதான். உங்களுக்கு வந்து உதயம் தேட்டர்ல மறக்க முடியாம இருக்க ஒரு பாட்சா படம் பார்த்தது தான். அது மோஸ்ட்லி ரஜினிகாந்த் படம்லாம் இங்கே வந்து பார்ப்பேன் நான். ஒரு நேரத்தில் வந்து வெற்றி தேட்டர் போய் பார்ப்போம், அவ்வளோதான். வெற்றி தேட்டரும் இது வந்து நம்மளுக்கு மெயின், வேறு எதுவுமே மெயின் இல்லை, அவ்வளோதான். இனிமேல் உதயம் தேட்டர் இருக்காது அப்படிங்கிறத பற்றி அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? கஷ்டமாக தான் இருக்குது, வேறு எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது, கஷ்டமாக இது அவ்வளோதான். நான் எப்போவுமே இந்த தேட்டருக்கு தான் வருவேன், அதனால் ரஜினி படத்துக்கு வந்துருக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு, அவ்வளோதான். இப்போ உதயம் தேட்டர் வந்து இதுக்கப்புறம் இடிக்க போகிறோம், இதுதான் லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இடிச்சிட்டாங்கன்னா கஷ்டம்தான், அதுக்கப்புறம் தியேட்டர் கிடையாது. இதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் நாங்கள் வந்து போகிறதுக்கு. ஆட்டோ தான் ஓட்டுறோம், ஆட்டோ விட்டுறதுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். எல்லாம் தெரிஞ்சவங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி அவருக்கு வந்து இந்த தியேட்டரி கட்டின புதுசில் சிவப்பு சூரியன் படம் யூஸ் பண்ணாங்க, கமலஹாசன் படமும் ரஜினி படமும் அவருக்கு காலசோ இது மேனேஜர் யூஸ் பண்ணாங்க. ரஜினி படம் சிவப்பு சூரியன் இதுதான் ஃபஸ்ட்டு உதயம் தேட்டரில் 1980 வந்தது. 91 தளபதி ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் படையப்பா 2000 ரிலீஸ் பண்ணாங்க, முத்து படம் 91 ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா படமும் ஈட்டு தான். இந்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ண படங்களுமே தளபதி ஈட்டு தான், அது எந்த குறை கிடையாது. நல்ல அவர் முகராசிக்கு கட்ட ஈட்டு தான் ஆயிடுச்சு, அது ஒன்றும் எந்த குறை இல்லை. இந்த இடிக்கு போதும்னு சொல்கிறாங்க, அது எனக்கு ஒரு மனசு கஷ்டம்தான். நல்ல பேர் வாங்க இந்த தியேட்டரு, இடிக்கு போகிறாங்கன்றாங்க. என்ன தெரியல, கடைசியாக தளபதி படம் பார்த்துட்டு போகலாம்
அப்படின்னு 90 ரூபா ஒரு டிக்கெட் எடுத்துன்னு நான் வந்துடுறேன். சரி படம் பார்க்கலாம். நிறைய தியேட்டர் இருக்கு, ஆனா எதனால உதயம் தியேட்டர் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? அப்ப இந்த சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த உதயம் தியேட்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது 4 தியேட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் 3 தியேட்டர் இருந்துச்சு, இப்போ 4 தியேட்டர் ஆயிடுச்சு. எனக்கு இந்த தியேட்டரில் எதனா ஒரு தியேட்டர் டிக்கெட் கிடைக்கும். இப்போ மற்ற தியேட்டரில் போகணும் வச்சியா டிக்கெட் கடையிலாம் வந்தேன் தான் ஆகணும். இந்த தியேட்டரில் வந்து எதனா ஒரு தியேட்டர் டிக்கெட் எடுத்து படம் பார்க்கலாம். உதயம், சந்திரன், சூரியன், இது எதனா ஒரு தியேட்டரில் ஒன்று டிக்கெட் கிடைக்கும். இப்போ நான் வந்தேன், புதிய டிக்கெட் ஆச்சு, இப்போ டிக்கெட் எடுத்தேன், சரி படம் பார்க்கணும், தலைவி படம் பார்க்கணும்னு ஒரு ஆசை. அது பார்த்தேன், அவர் மூஞ்சி அந்தமாரி மூஞ்சி 12ஆம்தேதி 12ஆம் மாதம் 11:30 பிறந்தான் அந்த நாள். உண்மை தான், 12ஆம்தேதி 12ஆம் மாதம் 11:30 பிறந்தார். 1954 பிறந்தார் அவர். சொல்லு சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட பிறந்த அண்ணன், என் கூட பிறக்கல அவள் தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன் சார். ஓ, நீங்கள் சென்னையே கிடையாது, ஆனால் வந்து உதயம் தியேட்டருங்கிறது உங்கள் ஊர் வரைக்கும் தெரிஞ்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை பற்றி சொல்லுங்க. ஏன்னா உதயம் தியேட்டரில் என் இதயத்தை தொலைச்சேன் பாட்டுலாம் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. எங்கள் அப்பாவோட வயசுக்காரங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான தியேட்டர் இதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அது எப்படி தான் இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, ஆனால் இங்கே ஓட போகிற லாஸ்ட் படத்தை பார்க்குறீங்க, அதை பற்றி. அதுக்காண்டி தான் வந்தேன் ஆக்சுவலாக, மிஸ் பண்ணக்கூடாது என்று. இப்போ அதுக்காக நண்பர் சொல்கிற மாதிரி அதுக்காண்டி தான் நான் வந்து பார்த்துட்டு உதயம் தியேட்டர் பார்த்துட்டு பணம் போயிருக்கேன். அது உங்களுக்கு எப்படி இருக்குது? இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு வரமாட்டோம் திருப்பிங்க. பொதுவாக நம்மளுக்கு படம்ன்றது பிடிக்காது மேடம். உதயம் தியேட்டர் பார்த்துருவோம், இப்படி நான் பார்த்துருப்போம் ரஜினி அதுக்காண்டி உதயம் தியேட்டர். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன படங்கள்லாம் இங்கே பார்த்துருக்கீங்க? இங்கே பார்த்தது இல்லை மேடம், நம்ம ஊருக்கு புதுசு. ஓ, ஓகே. எங்கள் மேனேஜர் சொன்னாப்புல ரஜினிகாந்த் படத்தோட உதயம் தியேட்டர் லாஸ்ட் அப்படின்னு சொன்னாப்புல, அதுக்கொசரம் வந்து பார்த்துட்டு போகிறோம். நீங்கள் எந்த ஊர்னா? மதுரை. மதுரையில் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து உதயம் தியேட்டர் இருக்கீங்க அப்படிங்கிறது அது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. உதயம் தியேட்டர் நல்லா ஃபேமஸ், சென்னையில் வந்து உதயம் தியேட்டர் தான் நல்லா ஃபேமஸ்ன்றது நல்லா தெரியும். அதுக்கொசரம் மேனேஜர் சொன்னாப்புல சரி பார்த்துட்டு வரும்னு சொல்லி ஒரு ஆசையாக வந்துடும். இப்போ வந்து நான் உதயம் தியேட்டருடைய கவுண்டருக்கு ஆப்போசிட்ல தான் நின்றுட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த தியேட்டரை மிஸ் பண்றதுக்கு ஒரு காரணமா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கேதான் டிக்கெட் விலை வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும். நடுத்தர மக்கள் கூட இங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு படம் பார்த்துட்டு போயிடலாம். ஒரு ஃபேமிலியா வந்தோம்னா இங்கேதான் கம்மியான செலவாகும் அப்படிங்கிறதுனாலதான் உதயம் தியேட்டர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் வந்து உதயம் தியேட்டர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பார்க்கிங் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. இப்போதான் வந்து நிறைய தியேட்டர்ஸ்ல வந்து பார்க்கிங்லாம் ரொம்ப பெருசா வச்சு வருது. பட் உதயம் தியேட்டர் வந்து 1983 கட்டும் பொழுதே இங்கே வந்து பெரிய பார்க்கிங் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் மக்களுக்கு வந்து இந்த தியேட்டர் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்கிறாங்க.